வணக்கம். எண்ணெய் யாம்பவான்களின் பிரம்மாண்டமான உதவிகள் இந்தியாவுக்கு பெரும் நிவாரணம். இன்றைய காலகட்டத்தில் வைரஸின் இரண்டாவது கட்ட பரவல் காரணமாக இந்தியா ஈடு செய்ய முடியாத அளவுக்கு மனித உயிர்களையும் பொருளாதார வீழ்ச்சிகளையும் சந்தித்து வருகின்றது. சமூக வலைதளம் ஊடாக நிறைய வீடியோ பதிவுகளை நீங்களும் பார்த்திருக்க கூடும். ஒருபுறம் மொத்த வைரஸின் தாக்கம் குறைய தொடங்கியிருந்தாலும் குறிப்பிட்ட மாநிலங்களில் இன்னும் மிக மோசமான நிலைமை உள்ளது. இதற்கிடையில் இந்தியாவுக்கு உலக நாடுகள் பலவும் வைரஸின் நிவாரணப் பொருட்களையும் உதவிகளையும் வாரி வழங்கி வருகின்றது. இதற்கிடையில் ஏற்கனவே இந்தியாவுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்கள், ஆக்சிஜன் செறிவூட்டிகள் என்ற பலவற்றையும் அனுப்பிய சவுதி அரேபியா தற்பொழுது மீண்டும் உதவிகளை வாரி வழங்க தொடங்கியுள்ளது. கடந்த மாதமே சவுதி அரேபியா இந்தியாவுக்கு 80 டன் ஆக்சிஜனை வழங்கியது. இந்த நிலையில் தற்பொழுது 60 டன் ஆக்சிஜன் அடங்கிய 3 கொள்கலன்களை அனுப்பியுள்ளது. இவற்றோடு 100 கண்டனர்களையும் அனுப்பியுள்ளது. இந்த வைரஸ் நிவாரணப் பொருட்கள் ஜூன் மாதம் 6 தேதி அன்று மும்பைக்கு வந்து சேரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது குறித்து இந்தியாவின் எண்ணெய்த்துறை அமைச்சர் தர்மேந்திரன் பிரதான் சவுதி அரேபியா இளவரசர் அப்துல் அசீஸுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் குறிப்பிட்டுள்ளார். உலக நாடுகளின் உதவி. இரண்டாம் அலையை எதிர்த்து போராடி வரும் நிலையில் ஆக்சிஜனுக்கு திணறி வருகின்ற இந்தியா இந்த நிலையில் ஆக்சிஜனுக்கான வளைகுடா நாடுகளை எதிர்பார்த்து கொண்டுள்ளது. இதற்கிடையில் தான் உலக நாடுகள் பலவும் இந்தியாவுக்கு உதவி வருகின்றன. இப்படி ஒரு கடினமான நேரத்தில் இந்தியாவுக்கு இது போன்ற உதவிகள் மக்கள் மனதில் ஒரு நெகிழ்ச்சியை உண்டாக்கியுள்ளது என்று கூறலாம். சவுதி அரேபியர்களுக்கு நன்றி. ஏற்கனவே அமெரிக்கா, சவுதி அரேபியா, பிரிட்டன் உட்பட பல நாடுகளில் இருந்தும் நிவாரணப் பொருட்கள் பெறும் நிலையில் வைரசுக்கு எதிரான போராட்டத்தில் பல நாடுகள் ஒன்றிணைத்துள்ளன. அந்த வகையில் சவுதி அரேபியா வெறுமனவே இந்தியாவினை ஒரு வர்த்தக நாடாக பார்க்காமல் உதவிகளை செய்து வருவது மிக நல்ல விஷயமே. இதற்கு சவுதிக்கு நாமும் ஒரு சல்யூட் வைப்போம்.